இந்த வயசுல இவர் என்ன செஞ்சாரு? ஐயோ ஐயோ, இவர தெரியாதா? சட்டியில எல்லாம் வந்திருக்காரு. அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு மார்னிங்லேருந்து விலாக் எடுக்கிற டைம் வந்து 8:00 ஆயிடுச்சு. பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு ஊற வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு குக்கர்ல வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். அங்க 3 குழந்தைங்களும் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு சண்டே, ஐயோ ஹாப்பியா இருக்குன்னு சொல்ற ஒருத்தர் வெளியில போறாரு. பரவாயில்ல, பட் இத்தனை பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக தான் இருக்குது. இல்லைன்னா இந்த தெருவே அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த டைமுக்கு. டைம் வந்து 8:25 ஆகுது. பரவாயில்ல, நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். இன்னைக்கு வீட்டுக்குள்ளவே இருந்து என்னென்ன பண்ணுறோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாருமே ஷேர் பண்ணலாம் கீழே கமெண்ட்லேயும். நானும் உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேன். இப்ப பூரி வந்து ஒன்னொன்னா சுட்டுட்டு இருக்கேன். சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் அப்ப பாக்குறவங்கள இங்க பாருங்க. கொரோனா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கு. 24 hours கடை கடன் உட்கார்ந்து இருக்கிறவரு அதிசயமா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன்டாடி? சித்தி பாசத்துல அப்படியே அரவணைச்சு வச்சிருந்தேன். சித்தி பாசத்துல அரவணைச்சது ஆடி. இங்க பாருங்க, எல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க. இப்ப எல்லாத்துக்கும் எண்ணெய் வச்சு தலைவாரி விட்டு அழகு பாக்கணும் என் குழந்தைங்கள. அப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே டிண்டு. இப்ப டிண்டு வந்து பயங்கர வாலு குட்டி ஆயிட்டா. டிண்டு ஹாய் சொல்லுங்க. டிண்டு டிண்டு பாப்பா, நான் தான் விச்சு வந்திருக்கேன். நீ மங்கியா? மங்கி எப்படி அடிச்சுக்கோ டிண்டு. கொரிலா மங்கி? சரி, கொரிலா குட்டியா மாறு. நீ குட்டியா தான் இருக்கிய செல்லம். கொரிலா எப்படி அடிச்சுக்கோ டிண்டு. ஐயோ, என்ன வேணும்னு உட்கார்ந்து இருக்கீங்க? என்ன வேணும்? ஆமா, நான் வந்து ஒரு டீ பைத்தியம் எல்லா வீடியோலயும் சொல்லிருப்பேன். அந்த பைத்தியம் எதுல இருந்து வந்துச்சுன்னா இந்த டாடி கிட்ட இருந்து. இவருமே வந்து ஒரு டீ அடிக்ட். டீ அடிக்ட். இவர்தான் எங்களை வந்து பழக்கி விட்டாரு. டீ குடிச்சு குடிச்சு. என்ன டாடி? நான் உன்ன பழக்கி விட்டேன். நாள் தான் நான் இன்னைக்கு உங்க வில்லேஜ் ஃபுட்டியை நான் குடும்பப்படுத்த போறேன். வில்லேஜ் ஃபுட்டியை குடும்பப்படுத்த போறேன். நான் மாஸ்டர் டீ ரெடியா? அதுவே எப்படி போகும் பாப்பா? சரி விடு, நானும் வச்சாச்சு. கரோனா பியார் ஹே, கரோனா பியார் ஹே. இப்போ லஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல பசி எடுத்துருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கிவி பழம் கொஞ்சம் இருந்தது, அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து என்னோட ஒசிவா ட்ரிங்க் குடிக்க போறேன். அவர் வந்து பிட் ஓட்டுறாங்க. என்ன வேணும்னு கேட்பேன். என்ன வேணும்? ஏதாவது ஜூஸ். ஜூஸ் யாரோ இன்னைக்கு வீடியோல கமெண்ட் பண்ணிருந்தீங்க, குழந்தைங்களை கூட சமாளிச்சிடலாம் வீட்டில். ஹஸ்பண்ட் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு 100% உண்மை. 3 குழந்தைங்களை கூட என்னால சமாளிக்க முடியுது. ஏதோ ஒரு நிறைய மீம்லாம் வந்துட்டு இருக்கு. 1 hour ஒன்ஸ், பாப்பா பசிக்குது ஏதாவது கூட. ஒரு 2 hours ஒன்ஸ், போர் அடிக்குது ஏதாவது சாப்பிட கூட. இப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு கமெண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னு சொல்ல வந்தேன். அந்த ஒரு கமெண்ட்டுக்கு அத்தனை லைக்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ எல்லாரும் புருஷனை வீட்டில் வச்சுட்டு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது.
லஞ்சுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு குடிச்சு அதுக்கப்புறமா நான் லஞ்ச் ஆரம்பிக்கிறேன். லஞ்ச் இன்னைக்கு சிம்பிளா தான் செய்ய போறேன். சாப்பாடு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வெண்டைக்காய் பொரியல்னு. ஃபிஷ் வந்து நான் நேற்றுக்கே வாங்கி மசாலா எல்லாம் தடவி ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன், இப்ப எடுத்து வெளியில வச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்பெஷலா பண்றேன், அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் கவர் பண்றேன். ஹஸ்பண்டின் தொல்லை ஒழிய இங்க வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிஷ் வந்து ஒரு பேட்ச் வறுத்தாச்சு, இன்னொரு முறை போட்டு எடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா சாப்பாடும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஜெரி குடியா டின்ட்டுக்கு வந்து டிவி பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு குட்டி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுட்டு இந்த ஸ்டிக்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருந்தேன் இவங்க வராங்கன்னு தெரிஞ்சு, ஏன்னா இவங்களை எங்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒட்டுறாங்க. செல்லுக்குட்டி அந்த கார்னர் இல்லை பாப்பா, இப்படி உள்ளே போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ லஞ்ச் முடிஞ்சிருச்சு, கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணிட்டேன், இன்னும் டீப் க்ளீன் பண்ணல. ஸ்டவ் வந்து சூடாக இருக்குது, ஆறுனதும் நம்ம வந்து தொடச்சிக்கலாம். சாப்பாடு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் இது வந்து அம்மா வந்து கருவேப்பிலை துவையல் கொடுத்தாங்க. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தேங்காய் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக பப்பாளி இருந்தது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணும்போது உங்களுக்கு ரெசிபி ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அப்புறம் கையோட இந்த குட்டிங்க வந்து ஆக்டிவிட்டி முடிச்சாச்சு, ஆனால் ஸ்டிக்ஸ் பத்தலையா, அதனால இதை கட் பண்ண போகிறாங்களாம். ஜெரி வந்து கட்டு. ஓகே, வெரி குட். திட்டுமா, என்ன செல்லோ திட்டுக்கிட்ட எக்ஸ்ட்ரா குச்சி இருக்குன்னு சண்டை போடுறா. இப்படி எப்படி காட்டு, அழகா பண்ணிருக்க செல்லம், நீ சூப்பர், வெரி குட். அப்படி கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா, போர் அடிச்சதா, ஜெரிஞ்சு வா. நில்லு அதையும் உம்முன்னு வச்சுட்டு சொல்ற, ஐயோ சரி பாப்பா உனக்கு திட்டுமா. சாப்பிட்டு பண்ணலாமா, அடுத்து சாப்பிட்டு பண்ணலாமா, சாப்பாடு வேண்டாமா, பசிக்கலையா பாப்பாக்கு, இது யார் பூம்பூமாடா, அப்புறம் கார்ல வைக்கிற டாக் பொம்மையா, தின்ட்டு உன் பேர் என்ன, தின்ட்டு உன் பேர் என்ன, மாட்டிக்கிட்டியா குடியா. இப்போ டைம் வந்து 6:30 கிட்ட ஆச்சு, நல்லா தூங்கிட்டே எப்படி தூங்கினே தெரியல, இப்போ தான் எந்திரிச்சு வந்தேன். குழந்தைங்க வந்து பப்பாயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு, அதனால இந்த பழம் கோதுமை மாவு வந்து சேர்த்து அப்பம் மாதிரி, பணியாரம் மாதிரி அப்பம் மாதிரி போட்டு எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நல்லா பழுத்த 3 பழம் எடுத்துக்கோங்க, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே பனங்கருப்பட்டி இல்லைனா வெல்லம் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன் பேஸ்ட் மாதிரி. இப்போ வாழைப்பழம் குட்டிக்குட்டியாக கட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு பணக்கட்டுப்பாடு இருக்கிறதுனால நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுல உஷாரா சம்பாதிக்கணும். அடுத்து ஷூவுமா, பனங்கருப்பட்டி வெல்லம் சேர்த்துக்கிறேன். எத்தனை போட்டேனே மறந்துருச்சு, 4 போட்டேன். இப்ப இதை வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, இது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அப்பத்துக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பணியாரக்கல் வச்சா அதில் நெய் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை ரெகுலர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்தா நல்ல எண்ணெய் நல்ல டேஸ்ட் இருக்கும் நெய் சேர்த்தா. இப்போ மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம்.
இப்ப இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அது வெந்துட்டு இருக்க டைம்ல இதெல்லாம் கிளீன் பண்ணிடுறேன். அப்ப வெந்துருச்சுன்னா மாடிக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். இப்ப ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இது வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யலாம், ஈஸியா செஞ்சிடலாம், நல்ல ஹெல்தியும் கூட. சுத்த மாட்டேங்குதுப்பா. இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். இப்ப மூடி வச்சு இன்னொரு சைடும் 2-3 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இங்க பாருங்க வாளுங்க எல்லாம் சிப்லிங்ஸ், இணை பிரியா சகோதரர்கள். முடியல ஆனா ஆட்டோ, என்ன ஆட்டோங்கிறீங்க. ஆனா டிண்டி இவ்வளவு ஹாப்பியா இருந்து நாங்க பார்த்ததே இல்ல. சரி, இப்ப இங்க இருந்ததெல்லாம் ஒதுக்கியாச்சு, மிக்சி அதெல்லாம் கழுவியும் வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்தாச்சு பணியாரம். அப்புறம் செகண்ட் ரவுண்டு ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னும் ஒரு சைடு தான் வேகணும். இப்போ இது ரெடி ஆனதோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் அதோட வேலை முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறோம், அது வரைக்கும் பாய். எப்படி வேர்த்திருக்கு போய் தொடங்க. பாய் பாய்.